மணக்க மணக்க டேஸ்டான கோவில் புளி சாதம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் பானு இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்ட்டான புளி சாதம் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது லன்ச் பாக்ஸுக்கும் செய்யலாம் இந்த புளி சாதத்துக்கு ஒரு வானலில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க நல்லெண்ணாக ஊற்றிக்கிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டு நல்லா செவக்க வைக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலையும் போட்டுக்கலாங்க வேர்க்கடலை போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வேர்க்கடை நல்லா வேர்க்கடலை நல்லா வருபடணும் இப்போ ஒரு ஒரு ஆறு ஏழு காஞ்ச மிளகா நல்லா கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாங்க ஒரு துளி கருவாப்பிலையும் போட்டுக்கலாம் நல்லா செவந்த உடனே கொஞ்சம் பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இந்த புளி கலவாக உப்பையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் ஒரு ஆஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம் நல்லா இப்போ புளி கொதிச்சுட்டு வரு இருக்கட்டும்ங்க இருக்கட்டுங்க இதுக்கு நம்ம ஒரு சீக்கிரட் ஒரு பொடி செஞ்சிடலாங்க அதுக்கு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆஃப் ஸ்பூன் மிளகு ஆஃப் ஸ்பூன் ஜீரகம் ஆஃப் ஸ்பூன் வெந்தயம் நாலு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா மெதமான சூட்டில் நல்லா வறுத்துக்கலாங்க இதை மிக்ஸியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த புளி நல்லா கொதித்து வந்து சுண்டி வரும்போது நம்ம இந்த ஒரு பொடியை போட்டு நம்ம இறக்கிடலாங்க இப்போ வடித்த ஆறுன சாதத்தில் நம்ம இப்போ இந்த புளியோதரை மிக்ஸை போட்டு நல்லா கலக்கிக்கலாங்க பாருங்கள் டேஸ்ட்டான கோவில் புளியோதரை ரெடியாக ஆயிடுச்சுங்க இந்த புளி சாதத்துக்கு இந்த புளியோதரை பொடி தாங்க ரொம்ப முக்கியம் இப்போ டேஸ்டான ரெடி ரெடியாகிடுச்சுங்க இது லன்ச் பாக்ஸுக்கும் செய்யலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்